செம்பருத்தி டீ எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்கன்னு தெரில. இன்றைக்கி வந்து இந்த செம்பருத்தி வந்து டீ போடுறதுக்காண்டி அஞ்சு பூ வந்து பறிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ வந்து நல்லா டீ போடுறது. அந்த செம்பருத்தி பூ பறிச்சுட்டு வந்துட்டு அந்த டீக்காண்டி மாதிரி இதை எடுத்துகிட்டு இதில் இதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி இது ரெண்டையும் வச்சு நம்ம செம்பருத்தி டீ போட போகிறோம். செம்பருத்தி டீ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அந்த கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஒரு டம்ளர் தண்ணியுமே இதில் ஊற்றியாச்சு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு இந்த பூ எல்லாமே இந்த டீயில் போட்டணும். டீயில் கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் சிம்மில் அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுருந்துருக்கு நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா, கொதிச்சிட்ருக்கு. இது கொதித்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா எடுத்துட வேண்டியதான். இதை எடுத்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். இந்த அரை எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு பிஞ்சு தான் புளியணும். ஒரு பிஞ்சு பொழிஞ்சிட்டு இந்த டீ இருக்கு பார்த்தீங்களா, இந்த டீ வந்து உள்ளபடியே வயலட் கலரில் இருக்கும். ஊற்றும் போது பாருங்க, இது ரொம்ப ஆவி அடிக்கிறனால வந்து உங்களுக்கு உள்ளபடி பார்த்தீங்கன்னாலே நல்ல ரெட் கிரேஷாக தெரியும். டேஸ்டா தெரியுதா? இதை வந்து உள்ளபடி நீங்கள் குடிச்சு பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த செம்பருத்தி டீ உள்ளபடி, அவ்வளோ டேஸ்ட்டு.